தமிழ் காதல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் படைத்தருளிய திருக்குறளின் மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமையில் இடம்பெற்றுள்ள மூன்றாவது குறள், அதாவது திருக்குறளின் 23வது குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. மறுபடியும் சொல்கின்றேன், கேளுங்கள். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இதன் அர்த்தம் என்னவென்றால், உலகத்தில் நன்மை தீமைகள் இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எது நல்லது எது கெட்டது, எதை செய்தால் நன்மை பயக்கும் எதை செய்தால் தீமை பயக்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்ட பின்னர் அதில் நல்லதை மட்டும் தேர்வெடுத்து செய்ய வேண்டும். நல்ல செயல்களை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போதுதான் அதன் மூலமாக தீமையானது விளையாது. ஆகவேதான் திருவள்ளுவர் அவர்கள் முதலில் நன்மை தீமைகளை தெரிந்து கொள்ளுங்கள், நல்லது கெட்டதுகளை தெரிந்து கொள்ளுங்கள், பின்னர் நல்லதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் அந்த நன்மை கூட சரியான அளவில் சரியான இடத்திற்கு சென்றடையும் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர் வழியில் நாம் முதலில் நல்லது கெட்டது எது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பின்னர் நல்லதுகளை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.